ஹலோ எவ்ரிவன், என்னோட பேர் வாஹித். இது என்னுடைய புது யூடியூப் சேனல். சேனல் பேர் வந்துட்டு வாஹித் விலாக்ஸ். ஸோ இந்த சேனலை வந்து உங்களுக்கு வந்து ஃபன் அன்லிமிட்டடாக இருக்கும். எப்படின்னா இதில் விலாக்ஸ் இருக்கும், ட்ராவலிங் விலாக்ஸ், குக்கிங், ஃபுட் ரிவ்யூ, ஃபன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, ஆக்சுவலாக இது அன்பிளான்ட். ஆஃப்டர் லாக்டவுனில் ஃபேமிலி கூட நாங்கள் ஒரு அவுட்டிங் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறோம். எங்கள் ஃபேமிலி ப்ளஸ் என்னுடைய ஃப்ரெண்ட் ஃபேமிலி எல்லாம் பெங்களூர்லேருந்து அவுட்டிங் போகிறோம். எங்கே போகிறோம்னா காவேரி ஃபிக்ஸ் கேம்ப்னு ஒரு இடம். அது வந்து எப்படின்னா ஃபுல் ஃபாரஸ்ட் ஏரியா. ஃபாரஸ்ட் ஏரியா 12 கிலோமீட்டர்ஸ் கிராஸ் பண்ணி நம்ம போகணும் அதுக்கு. ஸோ அதுக்காக நம்ம இப்போது இங்கே வீட்டில் இருந்தே கேஸ் ஸ்டவ் இன்கிரீடியன்ஸ் என்னென்ன வேணுமோ அது என்ன சமைக்க போகிறோம் அதுக்கு எல்லாமே இங்கேருந்து வெல் ப்ரிப்பேர்டாக எடுத்துகிட்டு போகிறோம். அந்த வீடியோவை உங்களுக்காக நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறோம். பட் வீடியோ வந்து நான் வந்து அவ்வளோ அதிகமாக ஒன்றும் எடுக்க முடியல, ஏன்னா வெதரும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வந்தது, சப்போர்ட் பண்ணல. ஸோ என்ன நாங்கள் பண்ணோங்கிறத உங்களுக்காக அந்த விலாகில் நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா, என்னுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே என்ட்ரி ஆகிறோம். பாருங்கள், ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு. இந்த ஃபாரஸ்ட்டு ஒரு 12 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. காவேரி ஃபிஷிங் கேம்ப் ரீச் ஆகிறதுக்கு 12 கிலோமீட்டர்ஸ் ஃபுல் ஃபாரஸ்ட்குள்ளேருந்து தான் நம்ம போகணும். ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க, 12 கிலோமீட்டர்ஸில் வண்டி எங்கேயுமே ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஃபோட்டோஸ் அலோடு இல்லை, எதுவும் அலோடு கிடையாது. வண்டி விட்டு கீழே இறங்கக்கூடாது, வண்டியே ஸ்டாப் பண்ணக்கூடாது 12 கிலோமீட்டர்ஸ்க்கு. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது. லவ்லி பிளேஸ், உண்மையிலுமே ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இப்போ வந்து ஒரு 12 கிலோமீட்டர்ஸ் நடுவிலேயே எங்களுக்கு ஒரு பிளேஸ் கிடச்சிது, ஒரு டெம்பிள் இருக்குது அந்த இடத்துல ஒரு பிளேஸ் கிடச்சிது. ஸோ அங்கே வண்டியை பார்க் பண்ணோம். பார்க் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிறவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கினோம். ஸோ நாங்கள் பிரியாணி பண்ணுற ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இவர் பேர் பூபதி, என்னுடைய ஃப்ரெண்டு கொலீக். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஆனியனை கட் பண்ணுறாரு பிரியாணிக்கு. 1.5 கேஜி நாங்கள் மட்டன் பிரியாணி பண்ண போகிறோம். இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக கட் பண்ணுறாரு. ஆக்சுவலாக இவர் ப்ரொஃபஷ்னல் கிடையாது, இருந்தாலும் மஸ்தாக கட் பண்ணுறாரு. ஸோ ஸ்டவ் பற்ற வச்சிட்டோம், ஆயில் ஆட் பண்ணிவிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஆட் பண்ணுறோம். நாங்கள் வீட்டிலேருந்து வரும்போதே இந்த மாதிரி ஒரு ஸ்டவ் எடுத்துகிட்டு வந்துட்டோம். கேஸ் கூட நம்ம கனெக்ட் பண்ணிக்கிட்டோம். அதனால் வெறும் ரொம்ப சூப்பராக ரொம்ப ஃபாஸ்ட்டாக குக் ஆகிடுச்சு. 1/2 ஹவர் 45 மினிட்ஸில் நாங்கள் தம்முட்டு இறக்கிட்டோம். ஆனியன் ஆட் பண்ணிட்டோம். நெருப்பு நல்லா அதிகமாக இருக்கிறதுனால ஆனியன் சீக்கிரமாக இதாகிடும். ஆனியனோடு சேர்த்து பச்சை மிளகாவையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இது ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். ஃபேமிலி கூட வந்திருந்தோம், பசங்கள்லாம் அங்கே விளையாண்டுட்டுருக்காங்க. நாங்கள் அந்த டைமில் பிரியாணி குக் பண்ணிகிட்ருக்குறோம். ரொம்ப அருமையாக வந்தது, இடம் சூப்பராக இருக்குது. சால்ட் ஆட் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஆக்சுவலி இது வந்து லாக்டவுன் டைம் இல்லை, லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஃபேமிலி ட்ரிப்புன்னு சொல்லலாம். ஸோ அதனால் இது வந்து நான் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட்லாம் கிளியராக சொல்ல முடியல. பாருங்கள், இதுதான் அடுப்பு, ஸ்டவ், கேஸ், மரம், ரொம்ப பெரிய மரம். பாருங்கள் இந்த மரத்துக்கு அடியில் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மணி ஆல்மோஸ்ட் 2:30 இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி ஆனியன்லாம் நல்லா ஃப்ரை ஆகணும். பூண்டு ஆட் பண்ணிக்கிறோம். மெஷர்மெண்ட்லாம் இன்னொரு வீடியோவில் செப்பரேட்டாக
பிரியாணிக்குன்னு தனியாக ஒரு வீடியோ நான் கண்டிப்பாக உங்களுக்காக அப்லோடு பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் 10 ஸ்பூன் பூண்டு ஆட் பண்ணியிருக்கிறோம். பட் இடம் மட்டும் சூப்பரான இடங்க. ரொம்ப ரொம்ப நாளுக்கு அப்புறம் பசங்க, ஒய்ஃப், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். டைம் போனதே தெரியல எங்களுக்கு. பாருங்க எவ்வளோ சீக்கிரமாக குக் ஆகுது. ஆனியன் நல்லா, ஆனியன் பூண்டு எல்லாம் இந்த மசாலா ஸ்மெல் போகிற வர ஃப்ரை பண்ணிக்கணும். எல்லாமே நாங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தோங்க. ஸோ அதனால தான் என்ஜாய் பண்ணி பண்ணிட்டுருக்குறோம். டொமேட்டோ ஆட் பண்ணியாச்சு. நாங்கள் நினச்சோம் இது செய்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும்னு சொல்லி, பட் லேட்லாம் ஆகலைங்க. 45 மினிட்ஸில் 1.5 kg மட்டன் பிரியாணி ரெடி. சுட சுட மஸ்தாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். பசங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக விளையாண்டுட்டுருக்குறாங்க. இது என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோ, அதனால் கரெக்டாக பிளான் பண்ணி கேப்சர் பண்ண முடியல. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் கம்மிங் சூன் ரொம்ப அருமையான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்காக டெடிகேட் பண்ணுறோம். இது ஒன்லி இது குக்கிங் மட்டும் கிடையாதுங்க, ட்ராவல் விலாக்ஸ் எல்லாமே இருக்கும். ஃபன் அன்லிமிட்டெட், என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் நீங்கள். கொத்தமல்லி தலை பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. வீட்டில் கிச்சனில் 1000 டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் குக் பண்ணாலும், வெளியே ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி கூட வெளியே வந்து இந்த மாதிரி ஒரு அவுட்டோரில் குக் பண்ணுற அந்த ஸ்டைல், அந்த ஒரு என்ஜாய்மெண்ட், அந்த ஒரு திருப்தி, ஒன்றுமே குக் பண்ண தெரியலனா கூட அருமையாக வருங்க அவுட்புட்டு. ஆக்சுவலி அதுதான் நடந்தது இங்கே. பாருங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறோம். அட்லீஸ்ட் 2 மந்த்ஸ் ஒன்ஸ் 3 மந்த்ஸ் ஒன்ஸ் ஃபேமிலி கூட இந்த மாதிரி அவுட்டிங் வந்தாக்கா எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட், ரிலாக்ஸ், ஸ்ட்ரெஸ் எவ்வளோ இருந்தாலும் ஃப்ரீ ஆகிடுவாங்க. எஸ்பெஷலி இந்த லாக்டவுனில் எப்படா வெளியே போகும்னு பார்த்துட்டு இருந்தோம். இது கூட பிளான் பண்ணி நாங்கள் வந்தது கிடையாங்க. சடன்லாக இது பிளான் ஆச்சு. சாட்டர்டே நைட் போகலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். சண்டே மார்னிங் ஃபட்டாஃபட்டான எல்லாமே ரெடி பண்ணி கிளம்பிட்டோம். பூண்டு, இஞ்சி ஆட் பண்ணுறோம், சாரி இஞ்சி ஆட் பண்ணுறோம். ஆல்மோஸ்ட் மசாலா ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு நல்லா பெரிய அடுப்பாக இருக்கிறதுனால கீழே அடி பிடிச்சிருமோன்னு பயம் வேற ஒன்றும் இல்லை. 1/2 லிட்டர் கர்ட் சேர்த்திக்கிறோம். அடுத்து மட்டனை ஆட் பண்ணுறோம். மட்டன் நாங்கள் காலையில் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தோம். மட்டனை ஆட் பண்ணுறோம். வெசில்ஸ், மசாலா, மட்டன், இந்த கரண்டி, அடுப்பு, கேஸ் எல்லாமே வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போனது தான். 2 வண்டியில் போனோம், அதனால் எல்லாமே ஈஸியாக எங்களால் கேரி பண்ண முடிஞ்சுது. அதுவும் லாக்டவுனில் வெளியே ஹோட்டலில் தான் யாருமே சாப்பிட மாட்டாங்க, அது சேஃப் கிடையாது. அதனால் எல்லாமே நாங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போனோம். ஈவன் தண்ணி பாட்டில் கூட நாங்கள் வீட்டிலேருந்து தாங்க எடுத்துகிட்டு வந்தோம். மட்டன் மசாலாவில் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு.
5-10 minutes மட்டும் நல்லா குக் ஆகிடும். இன் மீன் டைமில் மட்டனை தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு விசில்ல தண்ணியை வச்சுருக்குறோம். அதில் பட்டை கிராம்பு, கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ணியிருக்கிறோம். இது எதுக்குன்னா ரைஸ் வந்து 70% பாயில் பண்ணுறதுக்கு. ரைஸ் ஆல்ரெடி ஊற வச்சுருக்குறோம் தண்ணியில். ஸோ அதை வந்து கொதிக்கிற தண்ணியில் ஆட் பண்ணிக்கிறோம். இது பக்கா தம் பிரியாணி ஸ்டைலுங்க. ஆட் பண்ணியாச்சு. அரிசி வெந்துச்சு, நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஃபில்ட்ரு கூட வீட்டிலேருந்து எடுத்து வந்துட்டோம். ஸோ எல்லாம் ஆல்ரெடி பக்கா பிளானுங்க. அதனால் எந்த ஒரு தடையும் இல்லாமல் அருமையாக சிஸ்டமேட்டிக்காக குக் பண்ணோம். இப்போ தம் கூப்பிட்டுருக்குறோம். அவ்வளோதாங்க ஆயிடுச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு தம் விடுறது. தம் கூட 20 minutes மேக்ஸிமம் 20 minutes தம் ஆயிடுச்சு. பட் மசாலாலாம் மிக்ஸ் பண்ணுறோம். ஸ்பைசி மசாலா மட்டன் பிரியாணி. ஃப்ளாஸ்க்ங்க வழியில் டீ குடிக்கிறதுக்கு. கொஞ்சம் நெய்யை ஆட் பண்ணிக்கிறோம். கொத்தமல்லி, புதினா, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்லோட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் வாஹித் விலாக். அடுத்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.